எப்படியோ ஒருபடியா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து சென்னையை விட்டு கரையை கடந்துருச்சு செய்திகள் வந்து சென்னை மக்களுக்கு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன இது மாதிரி ஒரு காட்டு காட்டிருச்சு அப்படின்னு சொல்லணும் எஸ் சென்னை இந்த ஒரு புயல்ல எவ்வளோ தூரம் அடி வாங்கும் அப்படின்னு நினைச்சோமோ அதுக்கு அதிகமாகவே அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட நேற்று ஏற்பட்ட இந்த புயல் நாளையே சென்னை மறுபடியும் மீழறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆதாரம் தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில அதுவும் குறிப்பா பல சாலைகள்ல தண்ணி தேங்கி இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோங்க அது மட்டும் இல்லாம பல சுரங்க பாதைகள்லயுமே தண்ணி நிரம்பி இருந்துச்சு சரிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கிட்டு வீட்டுல ஒரு பதினாலு பேர் இல்ல இல்ல இப்ப பதிமூணா சரி ஓகே பதிமூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய கதை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க நிலைமையும் கவலைக்கிடமாக தான் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல பேர் பல விதமான தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மிக அருகில் உள்ளது தான் இவிபி எஸ் இந்த ஏரியா லைட்டாக திறந்து விட்டாங்கனாலே போதும் ஒட்டுமொத்த சென்னையும் காலி ஆனால் அதுலேயும் குறிப்பாக நம்ம இவிபி ஏரியா காலி ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்தப்போ இவிபி ஏரியா டோட்டலாக வெள்ளம் வந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லா கண்டஸ்டன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சேஃபாக இருந்தாங்க ரெண்டு நாள் அப்படின்ற அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் நேற்று அடித்த புயல்லையும் அங்கே பயங்கரமாக வெள்ளம் சூழ்ந்துருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ அதனாலேயே இதை சரி செய்கிறதுக்காக நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே ஒரு ஹோட்டலில் ரெண்டு நாள் தங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் பயங்கரமாக இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அதனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுருக்கோன்னு அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் இப்போதைக்கு பிக் பாஸ் குழுவினர் வெளியிடவே இல்லைங்க சரிப்பா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சா இல்லை இல்லையா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணி சூழ்ந்துருக்கிறது உண்மை தாங்க ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேத்துனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கேள்விக்குறிதான் பட் இந்த ஒரு விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் போன தடவை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்சீன் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு பூரா வீடியோவையும் ஒரு ரெண்டு நாளைக்கு இறக்கி விட்டாங்கல்ல அதே மாதிரி இப்போ இறக்கி விட்டாங்கன்னா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக வச்சுக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சரிங்க நண்பா ஏன் மேலே கோவப்படாதீங்க சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருந்த கருத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்கள் உடனே ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் ப்ரோ